விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையில் நாளுக்கு நாள் வேலையாட்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவதால் பண்ணை இயந்திரங்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. திறன் வாய்ந்த பண்ணை இயந்திரங்களை பயன்படுத்துவதால் குறுகிய நேரத்திலேயே பயிர் இழப்பு ஏதுமின்றி வேளாண் பணிகளை செய்து முடிக்க முடியும். மேலும் விவசாயிகளுக்கான வேளாண் அறிவியல் மையங்கள் பண்ணை கருவிகளின் செயல்பாடுகளையும் ஆலோசனைகளையும் எடுத்துரைத்து வருகிறது. அந்த வகையில் வேளாண் பண்ணை கருவிகளை பயன்படுத்தி பயனடைந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா பள்ளத்திவிடுதி கிராம வேளாண்மையாளர் கே குணசேகரன் அவர்கள் தரும் செய்திகள். நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து களையெடுக்குவதற்கு உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நான் நேரடியாக முதல் முதலாக சந்தித்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டாக்க, என்னுடைய தோட்டத்தில் இதே தோட்டத்தில் வந்து வேலையாட்களை கூப்பிடையில் அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியலை. அவங்களுக்கு வந்து ஒரு சம்பளத்தை கொடுக்க முடியலை, என்னால் கொடுக்க முடியலை. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, இந்த கலையினுடைய தன்மைகள் அவ்வளவு அவேர்னஸ்ஸாக இருந்துச்சு, அதிகபட்சமாக இருந்துச்சு. அதை வந்து 5 பேர்லேருந்து 10 பேர் வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு. அது அந்த சம்பளத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டாக்க, சரி ரைட்டு, என்னால் சம்பளம் கொடுக்க முடியலை, இதுக்கு என்ன ஒரு மாற்று ஒரு முடிவு பண்ணையில் வந்து பார்த்தாக்க, நான் என்னால் வடிவமைச்ச ஒரு சின்ன ஒரு பேபி அப்படிங்கிற அந்த ஒரு இதை கண்டுபிடித்தேன். இதிலேருந்து 1 பை 1 வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி மாற்றமாக கொண்டாந்து ஒவ்வொரு பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்துகிற மாதிரிக்கே நான் வந்து அடுத்த ஸ்டேஜு ஏன்னு கேட்டாக்க, இதை நான் வந்து ஒரு இது பண்ணிட்டேன். இது தான் நான் பண்ண முதல் இது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னு கேட்டால், அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணல வந்து நிறைய க்ரியேட்டிவாக நான் ஓவியாசிரியராக இருந்ததுனால வந்து கற்பனை சக்தி கொஞ்சம் இருக்கிறதுனால வந்து நிறைய க்ரியேட் பண்ணி ஒரு சின்ன அட்டாச்மெண்ட்டில் நான் வடிவமைச்சத்தில் வந்து அடுத்தடுத்து என்னென்னலாம் அந்த ஒரே இணைப்பில் வந்து விவசாயிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்துகளையுமே பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணையில் வந்து இதுவரைக்கும் நான் ஒரு 15 வகையான இணைப்புகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஐயா, இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டாக்க, இந்த வடிவமைப்பு பண்ணியிருக்கிறேன். இந்த வடிவமைப்பில் என்ன இருக்குதுன்னு கேட்டாக்க, ஒட்டு மொத்தமாக வந்து என்னுடைய வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டாக்க, தரையில் வந்து 3 இன்ச்சஸ்லேருந்து 3.5 இன்ச்சஸ் வரைக்கும் போர்ஸ் பண்ணி அழுத்தையில் மேனுவலாக அழுத்தையில் அப்படியே கீழே உள்ள தரமோட்டத்தோடு பில்லெல்லாம் அப்படியே வந்து வெட்டிட்டு போயிடும். இது வந்து ரெட்டை குழு அப்படின்னு சொல்கிறது. இந்த குழுவை வந்து இதில் நம்ம மாட்டில் வந்து ஏரோடி தான் போயிட்டுருக்கோம், அதே வந்து இதில் உழுகலாம். இது ரொட்டேட்டர் மெத்தடில் பல்வேறு இதில் பண்ணியிருக்கிறேன். இது என்ன அப்படின்னு கேட்டாக்க, இதில் இது இருக்குது, அப்படியே எல்லா பிள்ளையும் வந்து வெட்டிடலாம். இந்த ரொட்டேட்டர் மெத்தடில் என்ன அப்படின்னு கேட்டாக்க, சிறப்பு என்னன்னு கேட்டாக்க, ஒரு ரொட்டேட்டர் டிராக்டர் என்ன பண்ணுமோ அதே இதை வந்து இந்த நான் வடிவமைச்சிருக்கிறதுல வந்து இது பண்ணும். இதை வந்து என்ன பயன்பாடு அப்படின்னு கேட்டாக்க, பிள்ளை வந்து நீங்கள் வெட்டி அள்ள வேண்டாம், பில்லை வந்து நீங்கள் வெட்டி அள்ள வேண்டாம், இதே அப்படியே வெட்டி நேரடியாக வந்து இயற்கை வந்து அந்த மண்ணுக்கே வந்து இதாகிக்கிடும். ஆமாம், இப்போ என்னுடைய தோட்டத்தில் பாருங்கள், எந்த இலைகளையுமே புள்ள இருக்காது. அடுத்த இணைப்பு இது வந்து சட்டி கலப்பை மெத்தேடு. இந்த இணைப்பை வந்து ஒரே வண்டியில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்க, என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்க, வாக்கி எடுத்துகிட்டு போவோம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்க, இந்த வண்டியில் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி போகல வந்து
இது பாரடைம். இது உரம் போடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு இது. மேக்ஸிமம் வந்து ஒரு 300 ரூபாய் செலவில் வந்து இதை பண்ணிடலாம். இதை வந்து கீழே குமிச்சு போட வேண்டியதில்ல, 5 கிலோ கெப்பாசிட்டி உள்ள உரத்தை வந்து இதில் போட்டுக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், உரம் கீழே இதாகிடும். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டாக்க, இதை வந்து ஒவ்வொரு வீட்டில் உள்ள வீட்டு ஆட்களே மட்டும் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே குணசேகரன் அவர்களை 0909765509 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.